ஸ்டெமினா வெர்சஸ் எண்டோரன்ஸ். பேசிக்காக இந்த ரெண்டு வார்த்தையும் கண்டிப்பாக எல்லா அத்லெட்ஸுமே யூஸ் பண்ணியிருப்போம். மெயினாக சொல்லப்போனால் நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்பையும் சரி, இல்லை ஏதோ ஒரு காம்படிஷனில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னா, நீ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ண பட் இன்னும் உங்கள்கிட்ட ஸ்டெமினா பத்தலை, எண்டோரன்ஸ் பத்தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக பார்ப்போம். 1 lap நம்மளால் 1 minute ஓட முடியுதுன்னா, சேம் அதே 1 minute எத்தனை லேப் நம்மளால் ஓட முடியுதோ அந்த லிமிட்டை நம்மளோட ஸ்டெமினான்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லேப்பும் 1 minute ஓடணுன்ட்டு இல்லாமல், நம்மளால் எத்தனை லேப் எவ்வளவு நேரம் ஓட முடியுதோ அந்த லிமிட்டை நம்மளோட எண்டுரன்ஸ்னு சொல்லலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுற ட்ரைனிங்கில் நம்ம பாடியில் எது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால், நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஈவெண்ட்டுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து நம்ம ட்ரைனிங் பண்ணுறப்ப நம்மளோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, 100 meter ரன்னர் மேரத்தான் ரன்னருக்கு ஈக்குவலான எண்டூரன்ஸ் பில்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மேரத்தான் ரன்னரும் ஸ்ப்ரிண்டருக்கு ஈக்குவலான ஸ்டெமினா பில்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் உட்பட நம்ம எல்லாருமே எல்லா ட்ரைனிங்கும் மாற்றி மாற்றி பண்ணுறதுனால நம்மளோட பாடியால் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஈவெண்ட்டுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேச்சுரலாகவே ஒவ்வொருத்தரோட பாடியிலையும் ஏதோ ஒரு எபிலிட்டி வந்து இருக்கும். கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு மூமெண்ட்டில் நம்மளோட பாடியோட மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டி நம்ம மைண்டை யூஸ் பண்ணி நம்ம பாடியை புஷ் பண்ணியிருப்போம். அந்த டைமில் நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கும், நம்மளால் இது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ நமக்குள்ள நேச்சுரலாகவே எண்டோரன்ஸோ ஸ்டெமினாவோ அதிகமாக இருக்குன்னா, அதுக்கேற்ற மாதிரி பிடிச்ச ஒரு ஈவெண்ட்டு சூஸ் பண்ணுறப்ப நம்மளோட பாடி கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபைனலாக இந்த ஸ்டெமினா எண்டோரன்ஸ் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா அத்லட்ஸ் யார்கிட்டே கேட்டு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சப்போஸ் இது அவங்களுக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.